அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், இதுக்கு என்ன காரணம், இதுக்கும் அவங்களுடைய மாதவிடாய்க்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பெண்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அவங்களுடைய கருப்பை சார்ந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ கருப்பை சார்ந்த ஆரோக்கியம்ங்கிறது வந்து அவங்களுடைய ஹார்மோன் சம்பந்தமான, அவங்களுடைய நாளமில்லா சுரப்பியிலிருந்து சுரக்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு சத்துப்பொருள் தான் ஹார்மோன். அந்த ஹார்மோனுடைய மாறுபாடுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மனநிலையும் மாறிக்கிட்டே இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த 30 days, ஒரு மாதத்துக்கு 28 நாள் இருக்குது, 30 நாள் இருக்குன்னா, அந்த 30 நாளையுமே அவங்கள வந்து ரூல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவங்களோட ஹார்மோன்ஸ் தான். ஸோ பீரியட்ஸ் ஆன காலகட்டத்திலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் வந்து அவங்கள அந்த அசௌகரியத்தில் இருந்தாலுமே, அந்த பீரியட்ஸ் முடிகிற காலகட்டத்திலேருந்து முதல் 10 நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க எந்த வேலையுமே தள்ளி போட மாட்டாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்வாங்க, ரொம்ப ரசித்து செய்வாங்க. இது ஃபர்ஸ்ட் 10 days அவங்களால முடியும். செகண்ட் 10 days இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இடைப்பட்ட காலம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் செஞ்சு முடிச்சிருவாங்க, தள்ளி போட மாட்டாங்க. ஆனால் அந்த 3வது 10 நாள் இருக்குது பார்த்தீங்களா, 20 நாள்லேருந்து 30 நாள், அந்த காலகட்டத்தில் அவங்கள மனச்சோர்வோடு இருப்பாங்க. ஒரு விஷயத்தை சரி இன்றைக்கி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை கூட நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளானிக்கு செஞ்சுக்கலான்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள லிட்ரலாக வந்து பேக் புல் பண்ணி இழுத்துட்டு போகிற ஒரு நாள் வந்து கடைசி 10 நாளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெண்களோட ஆரோக்கியம்ங்கிறது அவங்களுடைய மாதவிடாய் சம்மந்தமான ஹார்மோன்கள் கையில் தான் இருக்குது. இந்த ஹார்மோனோடைய லெவல்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிடுச்சு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துருச்சுன்னு சொன்னாலே அவங்களுடைய மனநிலையும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பர்டிகுலராக இந்த தைராய்டு சம்மந்தமான ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எரிச்சல் படுவாங்க. இப்போது அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா உணவு முறை பார்த்திங்கன்னா ப்ராய்லர் சிக்கன் தான் நிறையா சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம பிராய்லர் கோழிகளை போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த கோழிகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நவரவே நவராது, ஒரே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டே இருக்கும். இதே நாட்டுக்கோழி பாருங்கள், துரு துரு துருன்னு ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பிராய்லர் சிக்கன் நிறையா சாப்பிடும் பொழுது அந்த தைராய்டுக்கு வந்து இடியோட்டிக் சிண்ட்ரோம்னே ஒரு பேர் இருக்குது, நம்மளை வந்து இடியட்டாக மாற்றக்கூடிய தன்மை அந்த தைராய்டு ஹார்மோனுக்கு இருக்குது. ஸோ இந்த பிராய்லர் சிக்கன்ஸ்லாம் நம்ம நிறையா சாப்பிட்றோம், பிராய்லர் எக்ஸ் நிறையா சாப்பிட்றோம், மைதா சம்மந்தமான உணவுகள்லாம் நிறையா சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக நம்மளும் அதே மாதிரி டல்லாக லெத்தார்ஜிக்காக தான் இருப்போம், நம்மளால் ஆக்டிவாக மாற முடியாது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மன உளைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அடுத்த கேட்டகரி பார்த்தோன்னா, இந்த பிசிஓஎஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான ஃபேஸில் முடி வளர்ச்சிகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை குறைக்குது, செல்ஃப் எஸ்டீமை குறைக்குது. 4 இடத்துக்கு போகும் பொழுது அவங்க கூட படிக்கிற பெண் குழந்தைகளே வந்து என்னாச்சு உனக்குன்னு கேட்கும் பொழுது கொஞ்சம் அசௌகரியமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு நான் காலேஜ் போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், இந்த மாதிரி பெண் குழந்தைகள் சொல்கிறதா அவங்க அம்மா அப்பாக்கள் எங்ககிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதுவும் அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை வந்து கம்மி பண்ணுது, அவங்களுடைய அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸையும் கம்மி பண்ணுது. அடுத்து இந்த கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய பூதாகரமான விஷயமாக இருக்குது. இன்றைக்கி அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த செயற்கை கருத்தரிப்பு மையங்கள்லாம் பார்க்கும் பொழுது திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்காமா அப்படின்னு சொல்லி மாமியார் கேட்குற அளவுக்கு அந்த இளம் பெண்கள் வந்து இன்றைக்கி தள்ளப்படுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற ஒரு விஷயம் அவங்கள அளவுக்கு அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடியதாகவும் இருக்குது. அடுத்து இந்த பீரியட்ஸ் டைமில் மெனபாசல் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு தனிமையை உணர்றது, தனக்குன்னு ஒரு யாருமே இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன்ஸோடைய டிஸ்டர்பன்சஸ்னால தான் வருது. அடுத்து தூக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்லாம் வந்து ஒரு 70 வயசுக்கு மேலே தாத்தா பாட்டி தூக்கம் வரலன்னு சொன்னாங்கன்னா அவங்கள நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் இன்றைக்கி 17-18 வயசு குழந்தைங்க கூட எனக்கு 1 மணி 2 மணிக்கு தான் டாக்டர் தூக்கம் வருது, அதுக்கு முன்னாடி நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துகிட்டே இருந்தால் கூட எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இளம் குழந்தைகளும் சில தப்பு பண்ணுறாங்க, ஃபோன்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக தூக்கமின்மை ஒரு பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே கூட
அவங்களுக்கு இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் பீரியட் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த தூக்கம் குறையிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி தீர்வுகளுக்கு வந்து இயற்கை மருத்துவத்தில் நிச்சயமாக நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி அவங்க மன உளைச்சல் இல்லாமல் ஆரோக்கியமாக அவங்கள மாற்ற முடியும். அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம். அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ ஜாதிக்காய் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்ல தூக்கத்தை கொடுக்கும், நல்ல ஆரோக்கியமான ஒரு மூலிகையும் கூட. அந்த ஜாதிக்காயை வந்து ஒன்று ரெண்டாக தட்டி மிக்சியில் அடித்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டே ரெண்டு பிஞ்ச் வந்து நைட்டில் படுக்க போகும்பொழுது ஒரு கால் டம்ளர் வெது வெதுப்பான பாலில் அதை கலந்து குடிச்சிட்டு படுத்திங்கன்னா நல்ல தூக்கமும் இருக்கும், அந்த இரிட்டேஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கசகசா அதையும் வந்து நீங்கள் ஊற வச்சு அரைச்சி ஒரு அரை ஸ்பூன் வீதம் மட்டும், அளவுக்கு அதிகமாக வேண்டாம், கரெக்டாக அரை ஸ்பூன் அளவு எடுத்து பாலில் கலந்து குடிச்சிட்டு வாங்க. அதுவும் உங்களுடைய குடற்புண்களையும் ஆற்றும், உங்கள் மைண்டையும் ரிலாக்ஸ் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியம் சார்ந்த குறிப்போடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.